ரிக்கி பாயிண்டிங் மாதிரி 100 பேர் வந்து இன்சல்ட் பண்ணாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் நடக்கல. ஃபுட்பால் கிரிக்கெட் லெவலுக்கு டெவலப் ஆகணும். நம்மளுடைய ஃபுட்பால் கம்யூனிட்டியில் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டீம்லேருந்து ஒருத்தர் என்கிட்ட பேசினார். அவரு சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணார். அதை பார்த்த பிறகு எனக்கு வேதனைப்படுறதா இல்லை கஷ்டப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பிரஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட் சந்தோஷ் ட்ராஃபி, அந்த ட்ராஃபியுடைய 76th எடிஷன் சவுதி அரேபியாவில் நடந்துச்சுங்க. ஏன் சவுதி அரேபியாவில் நடந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனால் சவுதி அரேபியாவில் தான் நடந்துச்சு. அந்த ட்ராஃபியை 54 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வருஷம் கிடையாதுங்க, ரெண்டு வருஷம் கிடையாதுங்க, 54 வருஷத்துக்கு அப்புறம் கர்நாடகா ஃபுட்பால் டீம் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறதுக்காக கர்நாடகா சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. மோர் தென் 1.5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அஸ் அ ஃபுட்பால் பிளேயரா அந்த ட்ராஃபியை வின் பண்றதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், அந்த ஹாப்பி மூமெண்ட்டை ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஷேர் பண்றதுக்காக மோர் தென் 1.5 ஹவர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணியிருக்கானா, அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணவனோ, ஐபிஎல் வின் பண்ணவனோ போய் வெயிட் பண்ணியிருப்பானா, இல்லை வெயிட் பண்ணதான் விட்டுருப்பாங்களா? இதே மாதிரி இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் நடக்கலைங்க. இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஸோ டூரன் கப்னு நினைக்கிறேன், சுனில் செட்டி ட்ராஃபியை வின் பண்ணிட்டு ட்ராஃபியோட போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு பொலிட்டிஷியன் அவரை தள்ளி விட்டுட்டு அவர் என்னமோ ட்ராஃபி வின் பண்ண ஒரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த ட்ரெடிஷன்லாம் மாறாதுங்க. இந்த ட்ரெடிஷன்லாம் எப்போ மாறும் எனக்கு தெரியவே இல்லைங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்காக இவங்களை வெயிட் பண்ண வைக்கிறமே அப்படின்ற ஒரு சின்ன கில்ட்டி கூட இருக்காது போல இருக்கு அவங்களுக்கு. இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது ஒரே விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. ஐ கெஸ் ஸோ ஐசிசி சாம்பியன்ஷிப் நினைக்கிறேன், ரிக்கி பாயிண்டிங் ட்ராஃபியை வின் பண்ணிட்டு ட்ராஃபி கொடுக்க வந்த சரத் பவாரை இப்படி கூப்பிட்டுருப்பாரு. அப்போலாம் அதை நினச்சி நான் காண்டானா, என்னடா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் பிசிசி பொசிஷனில் இருக்கிறவரை பார்த்து இப்படி கூப்பிட்றாருன்ட்டு இப்போ நினைக்கிறேன், ஏன்டா அதை நினச்சி காண்டானான்ட்டு. பிகாஸ் இதே மாதிரி பொலிட்டீஷியன்லாம் ரிக்கி பாயிண்டிங் மாதிரி 100 பேர் வந்து இன்சல்ட் பண்ணாலும் அவங்க மாற போகிறது கிடையாது, மாறவும் மாட்டாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட்லாம் தடுக்கணும்னா இந்தியாவில் ஃபுட்பால் கிரிக்கெட் லெவலுக்கு டெவலப் ஆகணும். அப்படி டெவலப் ஆகுனா அதுக்கு நம்ம தாங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஆஸ் எ அத்லட்டா, ஆஸ் எ ஃபுட்பால் பிளேயராக இதே மாதிரி விஷயங்களை தடுக்கணும்னா ஒரே ஒரு ஐடியா தாங்க. இப்படி கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி வின் பண்ண ட்ராஃபியோடைய ஹாப்பி மூமெண்ட்டை எந்த ஒரு பொலிட்டிஷியன் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி யாராச்சும் உங்களை வந்து கூப்பிட்டா கூட தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதீங்க. அவங்க வந்து உங்களை பார்க்குற வரைக்கும், பிகாஸ் யூ ஆர் டிசர்வ் ஃபார் தட்.